ஒரு விலங்கின் வாந்தி தங்கத்தை விட மதிப்பு மிக்கதாக இருக்க முடியுமா? ஒரு கிலோவுக்கு 1 கோடி ரூபாய் அல்லது அதற்கு மேல் அதன் விலை இருக்குமா? இந்த கேள்விக்கான பதில் ஆம். ஸ்பெர்ம் திமிங்கலத்தின் வாந்தியாக இருந்தால் அதன் மதிப்பு தங்கத்தை விட அதிகம். ஆம்பர்கிரீஸ் எனப்படும் ஸ்பெர்ம் திமிங்கல வாந்தியை 5.5 கிலோ அளவுக்கு வைத்திருந்த 3 பேரை அகமதாபாத் போலீசார் சமீபத்தில் கைது செய்தனர். சர்வதேச சந்தையில் அதன் மதிப்பு சுமார் 7 கோடி ரூபாய். சீனாவில் பாலியல் டானிக் தயாரிக்க ஆம்பர்கிரீஸ் பயன்படுத்தப்படுகிறது. அரபு நாடுகளில் இது உயர்தரமான வாசனை திரவியங்களை தயாரிக்க பயன்படுகிறது. ஒரு ஸ்பெர்ம் திமிங்கலம் கட்டில் ஃபிஷ் அல்லது ஆக்டோபஸ் அல்லது வேறு எந்த கடல் விலங்கையும் வேட்டையாடும் போது தன் செரிமான அமைப்பிலிருந்து ஒரு சிறப்பு வகை திரவத்தை வெளியிடுகிறது. இதனால் வேட்டையாடப்படும் விலங்குகளின் கூர்மையான உறுப்புகள் அல்லது பற்கள் திமிங்கலத்தின் உடலுக்கு தீங்கு விளைவிக்காது. ஸ்பெர்ம் திமிங்கலங்கள் பின்னர் வாந்தி எடுப்பதன் மூலம் உடலிலிருந்து தேவையற்ற பொருட்களை வெளியேற்றும். சில ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி ஸ்பெர்ம் திமிங்கலங்கள் மலப்புழை வழியாகவும் அம்பர்கிரீஸை வெளியேற்றுகின்றன. ஸ்பெர்ம் திமிங்கலம் தனது உடலிலிருந்து வெளியேற்றிய அம்பர்கிரீஸ் கடலின் மேற்பரப்பில் மிதக்கிறது. சூரிய ஒளி மற்றும் உப்பு நீரும் இணைந்து அம்பர்கிரீஸை உருவாக்குகின்றன. நறுமண பொருட்களை தயாரிக்க இந்த அம்பர்கிரீஸ் பயனுள்ளதாக இருக்கிறது. அம்பர்கிரீஸ் என்பது கருப்பு வெள்ளை அல்லது சாம்பல் நிறத்தில் உள்ள எண்ணெய் நிறைந்த பொருள். இது நீள்வட்ட அல்லது வட்ட வடிவத்தில் உள்ளது. இது கடல் நீரில் பயணம் செய்வதால் அத்தகைய வடிவம் ஏற்படுகிறது. ஸ்பெர்ம் திமிங்கலங்கள் பூமியில் வாழும் பற்கள் இருக்கும் விலங்குகளில் மிகவும் பெரியது. சிறிய பிக்மி ஸ்பெர்ம் திமிங்கலங்கள் மற்றும் இன்னும் சிறிய குள்ள ஸ்பெர்ம் திமிங்கலங்களும் உள்ளன. ஒரு ஸ்பெர்ம் திமிங்கலத்தின் தலையில் ஸ்பெர்மாசிட்டி எனப்படும் ஒரு உறுப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இது எண்ணெயால் நிரம்பியுள்ளது. இது திமிங்கலத்தின் விந்து என்றும் நம்பப்படுகிறது. எனவே இதற்கு ஸ்பெர்ம் திமிங்கலம் என்ற பெயர் சூட்டப்பட்டது. ஆனால் இந்த உறுப்பு உண்மையில் ஒளி சமிங்கைகள் மற்றும் மிதப்பை கட்டுப்படுத்துவதில் உதவுகின்றன. அம்பர்கிரீஸின் மனம் முதலில் நன்றாக இருக்காது. ஆனால் நேரம் செல்ல செல்ல அது காற்றோடு கலக்கும் போது அது நறுமணமாக மாறும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். வாசனை திரவியத்தின் வாசனை காற்றில் விரைவாக கரைவதை தடுக்க அம்பர்கிரீஸ் ஒரு நிலைப்படுத்தியாக பயன்படுத்தப்படுகிறது. அம்பர்கிரீஸ் அரிதாகவே கிடைக்கிறது. எனவே அதன் விலை மிக அதிகம். தங்கத்தின் விலையை விட அதன் விலை அதிகமாக இருப்பதால் இது கடல் தங்கம் அல்லது மிதக்கும் தங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் இதன் விலை கிலோ 1.5 கோடி ரூபாய் வரை இருக்கலாம். மனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் ஸ்பெர்ம் திமிங்கலங்கள் பாதுகாக்கப்பட்ட விலங்குகளின் அந்தஸ்தை பெற்றுள்ளன. ஆகவே ஸ்பெர்ம் திமிங்கலங்களை வேட்டையாடுவது அல்லது வர்த்தகம் செய்வது இந்தியாவில் குற்றமாகும். அதன் முறையான வணிகத்திற்கான உரிமத்தை பெறுவது கட்டாயம். பொதுவாக அரபு நாடுகளில் பெரும் கிராக்கி உள்ளது. அரபு மக்கள் அம்பர்கிரீஸுக்கு அதிக விலை கொடுக்க தயாராக உள்ளனர். ஸ்பெர்ம் திமிங்கலங்கள் அதன் எலும்புகள், எண்ணெய் மற்றும் அம்பர்கிரீஸ் ஆகியவற்றுக்காக அதிகம் வேட்டையாடப்படுகின்றன. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் பல நூற்றாண்டுகளாக அம்பர்கிரீஸ் ஒரு வாசனை திரவியமாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஆயுர்வேதத்தை தவிர யுனானி மருத்துவத்திலும் அது பயன்படுத்தப்படுகிறது. அம்பர்கிரீஸ் பல நூற்றாண்டுகளாக யுனானி மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இது மூளை, உடல், நரம்பு மற்றும் பாலுறவு பிரச்சனைகளுக்கு பல்வேறு மூலிகையுடன் பயன்படுத்தப்படுகிறது என லக்னோவின் ஒருங்கிணைந்த பல்கலைக்கழகத்தின் மருந்தியல் துறை இணை பேராசிரியர் பக்ருதீன் பிபிசியிடம் தெரிவித்தார். யுனானி மருந்தான மஜும் மும்சிக் முகாவியில் சர்க்கரை பாகு மற்றும் பிற மூலிகைகளுடன் அம்பர்கிரீஸ் பயன்படுத்தப்படுகிறது. பேஸ்ட் வடிவில் உள்ள இந்த மருந்து பாலியல் பலவீனத்திற்கு பாலியல் செயல்திறனை மேம்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. இது தவிர இது விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது என பக்ருதீன் தெரிவித்தார். அம்பர்கிரீஸ் பாலியல் கிளர்ச்சியை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் இதை உறுதி செய்யும் எந்த அறிவியல் ஆதாரங்களும் இல்லை என மருத்துவர் டி வசவாடா கூறுகிறார். அம்பர்கிரீஸ் எத்தனை பழையதோ, எத்தனை பெரியதோ, அதற்கு அத்தனை விலை அதிகம். நாய்கள் அம்பர்கிரீஸின் வாசனையால் ஈர்க்கப்படுவதால் குஜராத்தின் கடலோர பகுதிகளில் அம்பர்கிரீஸை வர்த்தகம் செய்யும் நபர்கள் பிரத்யேக பயிற்சி பெற்ற நாய்களை வைத்திருக்கிறார்கள் என சௌராஷ்டிராவில் கடல் உயிரின பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள ஒருவர் தெரிவித்தார்.